வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகி நீயடி எபிசோட் 106. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 106 ஆதி மைன்வெஸ். நேத்தே பொண்டாட்டி ரொம்ப டயர்டாக இருந்தா, இப்போ தூங்கி முடிச்சு பரவாயில்ல, இப்போ இவ்வளோ ஸ்டெப் ஏறணும்னா கஷ்டம் ஆச்சு. அனு சரி அப்போ இப்படியே பேசிகிட்டு இருக்காம மேலே போகலாமா? அப்போ தான் சீக்கிரம் கோயிலுக்கு போக முடிஞ்சதுப்பா. வந்துடும். ஆமாம்மா சரி வாங்க போகலான்னு எல்லோரும் போக போகிறாங்க. ஆதி மாமா ஒரு நிமிஷம். பார்வதி என்னன்னு கண்ணால் கேட்குறா. ஆதி எதுவும் சொல்லலை. சுந்தரம் என்ன மாப்பிள்ள, ஆதி இந்த கோயிலுக்கு ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்கா, கார் போகிற மாதிரி வழி இல்லையா, இல்லை ரோப் கார் அந்த மாதிரிலாம்? சுந்தரம் அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள. ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா மாப்பிள்ள? ஆதி நான் இவ்வளோ நடக்கிறது கஷ்டம் விட என் பொண்டாட்டி இவ்வளோ தூரம் நடந்தால் தான் என் மனசு கஷ்டப்படுமாம்மா. பார்வதி ஆதி அப்படி பார்த்துட்டு நிற்கிறான். முடிச்சு இவங்கள ஃபாலோ பண்ணி நந்தினி ஆட்களும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. மறைஞ்சிருந்து இவங்க பேசுறது கேட்டுட்ருக்காங்க. சுந்தரம் அவளுக்கு இதில் ஏறி பழக்கம் இருக்கு மாப்பிள்ள. ஆதி அதெல்லாம் தெரியாது மாமா, அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்கா, நடக்கிறது கஷ்டமாம்மா. இப்போது அனு ஓ அக்கா மேலே மட்டும் பாஸ்தை பாருங்கள், இவ்வளோ பேர் கூட நடக்கிறோன்னு தெரியாதாம்மாம்மா. ஆதி அனு சும்மா இருடி, எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டு. சுந்தரம் உன்னால் நடக்க முடியாதா பார்வதி? பார்வதி அச்சோ அப்படிலாம் இல்லைப்பா, நான் நடப்பேன், அவர் என் மேல் இருக்க அக்கறையில் சொல்கிறாரு. ஆதி நீ பேசாமல் இருப்போண்டாட்டி. சாவித்ரி கல்யாணாகி ஃபஸ்ட் டைம் கோயில் வர வந்துட்டு கோயிலுக்குள்ளே வரான்லேன்னா நல்லா இருக்காது மாப்பிள்ள. ஆதி அவளால் நடக்க முடியாதுன்னு தான் சொன்னாத்த, கோயிலுக்கு வரமாட்டான்னு சொல்லலையே. சாவித்ரி என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? பார்வதி முழிக்கிறா என்ன பண்ண போகிறாரோன்னு. ஷாம் இன்வெஸ்ட் மச்சான் ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு சிரிக்கிறாரு. ஆதி நான் என் பொண்டாட்டி தூக்கிட்டு வர போகிறேன். எல்லாரும் ஷாக், பார்வதி ஷாம ஷாக்கு. சுந்தரம் இங்கே நாம ஏறதே கஷ்டமாப்பிள்ள, இதில் பார்வதியை தூக்கிட்டுனா ரொம்ப கஷ்டமாப்பிள்ள வேணாம். ஆதியே இந்த கோவில் யாரும் தூக்கிட்டு போனது இல்லையா? சாவித்ரி அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, நிறைய பேர் தூக்குறாங்க. இங்கே கல்யாணம் முடியாதவங்க இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த கோவிலில் வந்து அவங்க பொண்டாட்டிய கையில் தூக்கிட்டு கோவில் வர போவாங்க மாப்பிள்ள, வேண்டுதல் செலுத்த. அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இறக்கி விட்டுட்டு கூட தூக்கிட்டு போவாங்க மாப்பிள்ள. அது அப்போ எனக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, அப்போ இது ஒரு வேண்டுதலாக என் பொண்டாட்டி தூக்கிட்டு போகிறேன் நானும். பார்வதி அச்சோ வேணாமம்மா இது கஷ்டம். சுந்தரம் வேணாமாப்பிள அது வந்து. அது யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேம்மாம்மா. பொண்டாட்டி உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா மேலே? பார்வதி அதெல்லாம் நிறையா இருக்குமாம்மா. அது அப்போ நானே தூக்கிட்டு போகிறேன் பொண்டாட்டி. பார்வதிக்கு அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. இப்போ முந்தானி எடுத்துட்டு ப்ளஸ் சுருக்கிட்டு ஆதிக்கிட்ட போகிறா. ஆதி சிரிச்சு அப்படியே பார்வதி தூக்குறாரு ரெண்டு கையாலையும். பார்வதி உங்களால் முடியலன்னா கொஞ்சம் இறக்கி விட்டுக்கோங்க மாமா. ஆதி அதெல்லாம் இல்லை, கோவில் வர வர ஒன்று கீழே இறக்கி விட மாட்டேன் பொண்டாட்டி. பார்வதி கண்ணில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. இதை பார்த்த சுந்தர சாவித்ரிக்கு வயிறு குளிர சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. நந்தினி ஆட்கள் கன்வர்சேஷன் பர்சன் என்னடா மேடம் மாதிரி இவங்களை கொள்ளணும்னு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க எப்போ பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்காங்க, சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. செகண்ட் பர்சன் அதாண்ட எனக்கும் புரியல, சீக்கிரமாக வேலையை முடிச்சு கிளம்பலான்னு பார்த்தா இல்லை ஒன்றா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, இல்லை வெளியே வந்தால் மொத்தமாக இருக்காங்க. தேர்ட் பர்சன் வீடுங்கடா எப்போவாச்சும் தனியாக மாட்டாமலாம் போயிடுவாங்க, மொத்தமாக போட்டு தள்ளிடலாம். ஃபோர்த் பர்சன் அதுக்காக தான் காலையிலேருந்து உங்கள் பின்னாடியே சுற்றிட்டுருக்கோம். செகண்ட் பர்சன் நம்ம கோயிலுக்கு மேலே போகணுமா? தேர்ட் பர்சன் அதெல்லாம் வேணாம், எப்படி மேலே எதுவும் பண்ண முடியாது, சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எல்லோரும் டெரர் லுக் கூட ஆதி பார்வதி தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. சுந்தரம் சந்தோஷமா எப்பாச்சும் போகலாமா? அது சிரிச்சுட்டு போகலாமாம்மா, எல்லாரும் முன்னாடி போக போகிறாங்க. அப்போது கௌதம் மித்ரா அப்படியே கையில் தூக்குறாரு. எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. மித்ரா என்னை விடு கௌதம் கீழே, என்ன பண்ணுற நீ? கௌதம் ஆதிக்கு எனக்கு ஒன்றாதான் மேரேஜ் ஆச்சு, ஆதி வேண்டுதல் பண்ண நானும் பண்ணலாம்ல, அதான முறை. நான் வித்ரி நல்ல பிள்ளைங்கன்னு சிரிக்கிறாங்க. மித்ரா இப்போ விரியா இல்லையா நீ?
கௌதம் சிரிச்சுட்டு, மீதி டைம்ல உன்னை தூக்க விட மாட்டேன், அதனாலதான் இந்த சான்ஸை மிஸ் பண்ணுவனா? சொல்லு மித்ரா, இதெல்லாம் சரி வராது விடு, எனக்கு கஷ்டமா இருக்காதான் சொல்றேன். கௌதம், உன்னால எனக்கு எப்பவும் கஷ்டம் வராது பேபி. பேசாமவா, இதுக்கு மேல மித்ராக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சைலண்ட் ஆகிட்டா. அப்படியே எல்லாரும் இப்ப ஸ்டெப் பேர போறாங்க. பார்வதி எப்படி ஆதி ஷோல்டரை சுத்தி கை போட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறா, மித்ராவும் கௌதமும் ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஆதி அண்ட் கௌதம் அழகா ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க. அருண் சைலண்டா ஐசு கிட்ட கேக்குறாரு, உன்னை வேணா நான் தூக்கிட்டேன் ஐசு? ஐசு ஷாக்கா, என்னது அருண், நமக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா இந்த கோயிலுக்கு தானே வருவோம், போ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்ல, அதான் கேட்டேன். ஐசு, என்னது மேரேஜா, என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுற? என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும், போ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், எதுக்கு சொல்லாம இருக்கணும், அதான் சொல்லிட்டேன். ஐசு, ஆனா நானும் ஏதோ சொல்ல வரா? அருண், சரி சரி எல்லாரும் பாக்குறாங்க, அப்புறம் பேசிக்கலாம். இத பத்தின்னு ஐசு கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. சக்தி பிரியா கிட்ட, நானே இதே போல உன்னை தூக்கி போட்டுமா குட்டி? தான் நம்ம லவ்வர்ஸ்னு எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. பிரியா உதவாங்க போற நீ, பேசாம வா. சக்தி, ஏன் குட்டி? பிரியா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நம்ம லவ் தான் பண்றோம், அதான் சொல்றேன். சக்தி, ஆனா நீ மனசுல எப்போ பொண்டாட்டி ஆகிட்ட குட்டி? பிரியா சிரிச்சுட்டு, நான் சொல்றத கேளுடா, கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி கோயிலுக்கு வந்து என்ன தூக்கிட்டு போக போதுமா? சக்தி, அப்ப சரி, நான் எப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உன்னை தூக்கிட்டு வரேன்னு வேண்டிக்கிறேன். பிரியா சிரிக்கிறா, இப்படி பேசிட்டு வராங்க. ஆளாளுக்கு ஒரு ஆளுங்களோட வராங்க. சிந்துவை ஓரக்கனால பாத்துட்டு, இப்படி இவளை தூக்கிடலாமா? அச்சச்சோ வேணாம், அடிச்சிட போறா, இப்பதான் கொஞ்சம் ஃப்ரெண்டா பேச ஆரம்பிச்சிருக்கோம், புலம்பிட்டே வராரு. எல்லாரையும் அவங்கவுங்க ஆளுங்க தூக்கிட்டு போறாங்க. இப்ப வாச்சு இந்த விஷ்ணுவம்மாக்கு என்ன தூக்கிட்டு போகணும்னு தோணுத பாரு, இப்ப பாரு முறைக்கிறான்னு யோசிச்சுட்டு வரா. என்ன பண்ணலாம், என்னைய ஒரு தூக்கணும்னு ஆசையா இருக்கு. விஷ்ணு எதையும் கண்டுக்காம அணுக்கு கொஞ்சம் பக்கத்துல மெதுவா ஸ்டெப் சரி வராரு. அணு கொஞ்சம் விஷ்ணு சைட் அடிச்சுட்டு வரா. அணு ஏதா பண்ணுமேன்னு யோசிக்கிறான். கீர்த்தி, அணு என்னடி எதுவும் யோசிக்கிற மாதிரி இருக்கு? அணு மைன்வெஸ் இவ வேற நேரம் தெரியாம. அணு அதெல்லாம் ஒண்ணு இல்லையன்னு பேசிட்டே வரா. ஆதி அப்படி கொஞ்சம் சிரிச்சுட்டு பார்வதி தூக்கிட்டு போறாரு. பார்வதி வச்சு கண்ணு வாங்காம ஆதி கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆதி, ஏன் இப்படி பாக்குற, என்னாச்சு? பார்வதி, அது வந்து மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லு மாமா. மலரும்.